மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும் என குஷ்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு பற்றி அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அதாவது திமுகவின் பேச்சாளராக இருந்த சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதற்கு முன்பு கூட ஒரு முறை பெண்களை பற்றியும் அதே போல பிரதமரை பற்றி அவதூறாக பேசியதாக அவர் மீது கட்சி சார்பாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தேசிய பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு குறித்தாக அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது குஷ்பு வந்து தெரிவித்திருந்தார். இது குறித்து முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக நடவடிக்கை என்பது கட்டாயம் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் திமுக கழகம் சார்பாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நிரந்தரமாக நீக்கி வைப்பதாக திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக குஷ்பு வந்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து கூட தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவரை கைது செய்ய உத்தரவிட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவின் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக பேச்சாளராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கழக கட்டுப்பாட்டை மீறியும் தொடர்ச்சியாக பெண்கள் குறித்தாக அவதூறு பரப்பும் வகையில் பொது மேடையில் பேசியது தொடர்பாக அவர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் கழக கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதற்கான காரணமாக கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் அதே போல அடிப்படை பொறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் நிரந்தரமாக கட்சியிலிருந்து நீக்கி வைப்பதாக துரைமுருகன் ஒன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தற்பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை அந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் தொடர்ச்சியாகவே இது போன்ற செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இதற்கு முன்பு ஒரு முறை நடந்தபொழுது கட்சியிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இருந்தார். இந்த நிலையில் 2 முறையாக அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதே போல பெண்கள் குறித்தாக தொடர்ச்சியாகவே அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறி இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த வழக்கின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் கூட தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குஷ்பு தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.